ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, ஸோ அனைவரும் ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் கேட்டுக்கிட்டு என்னன்னா, லேபர் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வருமா வராதா அண்ணா, இல்லை வரத்துக்கு என்ன அறிகுறிகள் இருக்கா, ஏன்னா எதுவுமே அதை பற்றி சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அதை பற்றி பேச மாட்டீங்க, ஏன்னா அதை பற்றி போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் என்னோட கருத்தை வந்து நான் சொல்லணும் அப்படின்றது தான், என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ, உங்களுக்கு அதனால தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, இந்த சந்திரமுகி படத்தில் பேர் கேட்பார் பாருங்கள், வடிவேலு பே இருக்கா இல்லையா, பே வரத்துக்குன்னா அறிகுறி இருக்கா இல்லையான்னு கேட்பார் இல்லைங்களா. ஸோ அந்தமாரி தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தலாம் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி தோணியிருக்குங்க, சரிங்களா? சரி, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தலாம் கண்டிப்பாக. ஸோ என்னென்னா, எதனால் வந்து நான் அதை பற்றி பேச மாட்டேன், எதனால் வந்து நான் அதை பற்றி இது பண்ண மாட்டேன்றத முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. நான் வராதுன்ற வார்த்தையை நான் வைக்கவே இல்லைங்களா, நான் எங்கெங்கே லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வராதுன்னு நான் சொன்னேன், ஓகேங்களா? நான் எப்படி இப்போ வரும்னு சொல்லலையோ, அதே போல் வராதுன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணல. அது வரல நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஸோ முதல்ல அது நல்லா புரிஞ்சுங்க, நான் வராதுன்ற வேர்டை நான் வைக்கவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உடனே என்ன, நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டீங்க, நீங்கள் வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரே கேள்வி தான் கேட்குறது. அதுவரை நான் மேக்ஸ் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் நான் மேக்ஸ் நடத்தலை? ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் பாரஸ்லாம் மேக்ஸ் இருக்காது, மேக்ஸ் இருக்காதுன்றதுனால தான் நான் மேக்ஸ் டாப்பிக்கே போகாமல் தமிழ் நடத்திட்டுருக்கேன். ஏன்னா தமிழ் கட்டாய மொழி தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லேப்லேயும், ஓகேங்களா? ஸோ லேபாக இருக்கட்டும், பாரஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துமே கட்டாய மொழி தேர்வு தமிழ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தான் நான் தமிழ் புக்கையும் நடத்த ஆரம்பித்தேன். ஸோ ஜிகேஎஸ்ஸும் டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ எப்படி வைக்கிறேன்டானா, ஸோ டிஎன்பிசி அந்த ஜிகேஎஸ் சிலபஸ் வச்சா, ஸோ நீங்களும் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிகேஎஸ் ஒரு பக்கம் கவர் ஆகும். சப்போஸ் இதில் ஒரு சிலர் வந்து குரூப் டூ எழுதுவீங்க, குரூப் ஃபோர் எழுதுவீங்க, இல்லை டிஎன்பிசி இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் நான் அப்படி கொண்டு வந்தேன். மற்றபடி நான் வராதுன்ற விஷயத்த நான் சொல்லவே இல்லைங்க. இதுவரை நான் வச்சுனார எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் சம்மந்தப்பட்ட இது தான் வச்சுட்டு வரேன், டெஸ்ட் இருந்து எல்லாமே தான், ஓகேங்களா? ஸோ முதல்ல அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ நான் வராதுன்ற வார்த்தையை வைக்கவே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாங்க, ஓகேங்களா? இந்த கொரோனா வந்தால் வந்து எல்லா சுச்சுவேஷனுமே வந்து மாற்றிச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எதுவுமே நம்மளால் பண்ண முடியலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ஒழுங்காக ரன் ஆகலை, நிறைய அலுவலகங்கள் சரியாக இயங்க முடியல, எல்லாமே அரசு வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க, ஓகே? உங்களுக்கு பழைய அரசாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அரசாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சிரமம் தான், ஓகேங்களா? ஏன்னா அது அவங்க கைமீறி நடக்கக்கூடிய செயல்பாடுகள். ஸோ அவங்க முடிஞ்சளவுக்கு அவங்களும் சிறப்பாக செயல்பட்டாங்க, இப்போ இருக்கிற அரசும் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதில் நம்ம எதுவுமே மாற்று கருத்து நம்ம சொல்லவே முடியாது, ஓகேங்களா? ஏன்னா இது இந்த டூ இயர்ஸ், கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கைமீறி நடந்த செயல்பாடுகள், அது நம்ம எதுவுமே வந்து சொல்லவும் முடியாது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்க. இந்த கொரோனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எந்த கால் ஃபார் எந்த எக்ஸாமே வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. அவரோட இந்த எக்ஸாம் பற்றி மட்டும் நீங்கள் வந்து அவ்வளோ இது பண்ணுறீங்க. ஏன்னா எந்த வீடியோ போட்டாலும் கீழே வந்து என்ன பண்ணுறீங்க, லேப் அசிஸ்டன்ட் பற்றி சொல்ல மாட்டீங்க, லேப் அசிஸ்டன்ட் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் கொரோனா. ஸோ அந்த கொரோனாவால் என்ன ஆச்சுறான்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்தினாங்க. ஏன்னா எந்த அலுவலகம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆகலை, பசங்களை ஸ்கூல் வர வைக்க முடியல, அதனால் ஸ்கூல்ஸ் சரியாக ரன் ஆக முடியாதுன்றதுனால அவங்க ஸ்கூலை பற்றி எந்த ரெக்யூமெண்ட் எதுவுமே யோசிக்கலை. ஸோ டெட்டாக இருக்கட்டும், டிஆர் ப்ராக்டும் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போஸ்ட்போன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அங்கே ட்ராப் ஆனதாங்க, இது ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது பிரச்சனை, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம், ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மினிஸ்டர் செங்கோட்டையன் தான் வந்து என்ன பண்ணியிருந்தார்னா, இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நாங்கள் இந்த மாதிரி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வைக்க போகிறோம், ஸோ இவ்வளோ வேகன்ட் க்ரியேட் ஆயிருக்கு, நாங்கள் இது வந்து கண்டிப்பாக நடத்த போகிறோம், ஆய்வகத்தில் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதை பற்றி அடிக்கடி வந்து அவர் நியூஸில் வந்து சொல்லிட்டு இருந்தார், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து நாங்கள் மிஸ்டர் அன்பில் மகேஷ் தான் வந்து இருக்கார், ஓகேங்களா, மினிஸ்டராக. ஸோ அவர் வந்து என்ன பண்ண கண்டிப்பாக சொல்லுவார், ஓகே? ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக பசங்களுக்கு எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்து எக்ஸாம் வைக்கிற மோட்டிவில் இருக்காங்க. ஸோ சிறப்பாக வந்து ஸ்கூலில் ரன் பண்ணி இதுவரை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மினிஸ்டருக்கு வந்து இந்த நாலேஜ் கண்டிப்பாக அவருக்கு தெரிய வந்தோன்னே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார், ஒரு எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல்ல நீங்கள் அதுவரை என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஸோ உடனே இது ஏன் சொல்ல மாட்டேங்க, வருமா வராதான் தெரியல, நாங்கள் இதை நோக்கி தான் படிச்சுட்ருக்கோம், இதை பண்ணி தான் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டு இருங்க, வரவரில் படிச்சுட்டு இருங்க. வேறு மற்றவங்க வேறு எக்ஸாம் படிக்கிறவங்க அவங்க படிச்சுட்டு அவங்க எழுத போகிறாங்க, நீங்கள் வந்து உடனே நாங்கள் இதை நம்பி தான் படிச்சுட்ருக்கோம், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, போக மாட்டீங்க, வர மாட்டீங்கன்னு சொன்னால் இது நான் எப்படிங்க சொல்ல முடியும், நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஏன் சொல்ல முடியாது அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த கொரோனா ஆட்சி மாற்றம் இது ரெண்டும் வந்து ஒரு பக்கம் இது வச்சிங்களா, ஸ்டாஃப் வச்சிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, முதல்ல அது புரிஞ்சுங்க. எல்லாருக்கிட்டே எல்லா ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அதனால சொல்லலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து இத்தனை பேர் கேட்கறதுனால அந்த ப்ராப்ளம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு என்ன ஒரு நபர் தொடர்பு கொண்டார், என்ன ஒரு நபர் தொடர்பு கொண்டுட்டு நான் வந்து லேப் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு புக்கை நான் வந்து போட்டிருக்கேன், அந்த புக்கை நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களை நான் புக்ஸ் தான் படிக்க சொல்லிட்டு இருக்கேன், இதுவரை நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க, புக்ஸை தாண்டி எங்கேயும் ரெஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதனால் மறுப்பு தெரிவிச்சிட்டேன், சாரிங்க, நான் வந்து எந்த நோட்ஸ் யாரும் நான்
நான் வந்து பசங்கிட்ட சொல்ல மாட்டேன், சாரி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அவர் உடனே என்னை கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி நீ வந்து பசங்கிட்ட பொய்யான ஒரு பரப்புரையை நீ ஏற்படுத்திட்டு இருக்க, நீ ஏன் கூட வாங்க வேலை வாட்டிட்டு போங்கன்ற வாடியை நீங்கள் எப்படி வைக்கலாம், அப்போ நீங்கள் எப்படி வேலை வாங்கி தருவீங்க, நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை வச்சிங்க, எப்படி வரவங்க எல்லாருக்கும் நீங்கள் வேலை வாங்கி கொடுவீங்க. ஏன்னா அந்த தமிழில் என்ன கேட்க வைக்கிற பாருங்க, ஏன் கூட வாங்க வேலை வாங்கிட்டு போங்க முன்னெல்லாம் வச்சுருந்தேன், இப்போ நான் அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் என்கிட்ட அவர் ரைஸ் பண்ணுறாரு, நீ எப்படி அந்த வார்த்தையை வைக்கலாம், அப்போ நீ எப்படி வேலை வாங்கி தருவன்னு சொல்கிற, அப்போ நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, இன்னும் ஏதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. நான் வந்து உன்னை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஒன்றும் அவரோட புக்கே சேல் பண்ணி தரமாட்டேன், ஏன்னா அந்த புக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் லாஸ்ட் வரலும் பார்க்கவும் இல்லை, பார்க்காத புக்கை நான் எப்படி சேல் பண்ணி தர முடியும். ஸோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் என்ன ரைஸ் பண்ணார், நான் வந்து உன்னை பாலிமர் சேனலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றாரு, இதுன்றார் அதுன்றார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நடாது நம்ம ஏன்டா என்னை ஏன்டா யூடியூப் வந்தனும் அப்படின்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சு ஒரு நேரத்தில் எனக்கு கண்டிப்பாக யோசிக்க வச்சிட்டாங்க. நான் அதை இடையில கொஞ்ச நாள் வீடியோஸை சரியாக போடாமல் இருந்தேன் ஓகேங்களா. ஸோ ஏன் வந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கண்டிப்பாக யோசிக்க வச்சேன். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் அதை பற்றி அதிகமாக வாயை திறந்துக்கிறது இல்லை ஓகேங்களா. ஏன்னா ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, நம்ம டார்கெட் பண்ணுறாங்கன்றப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதிகமாக லேப் அசிஸ்டன்ட் பற்றி இதுக்கப்புறம் பேசிக்காமல் நம்ம தவிர்ப்போம். ஆனால் லேப் அசிஸ்டன்ட் தாண்டி நம்ம வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஸோ ஜிகே டெஸ்ட்டாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நான் லேப் அசிஸ்டன்ட்டுக்கு பயன்படக்கூடிய டெஸ்ட்டாக தாங்க வச்சுட்டுருக்கேன், நீங்கள் பயன்படுத்துறதில்ல யாரும், அதுதான் முக்கியம் ஓகேங்களா. ஸோ என்ன தான் நான் தமிழ் புக்கு 6-10 நான் இந்த டெஸ்ட் வச்சுருக்கேன், நீங்கள் எழுதுனீங்களா யாருனா. ஸோ தமிழ் மொழி கட்டாய தெருன்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து குதிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, ஸோ எங்களுக்கு தமிழ் டெஸ்ட் வைங்கண்ணா, அப்போ தமிழ் சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் தான் நான் தமிழ் டெஸ்ட் வைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ குரூப் டு குரூப் வந்துக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக பயன்படுன்றதுனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதானே கண்டி, ஆனால் உங்களுக்கும் பயன்படும் அப்படின்றதான் நான் சொல்லிக்கிறேன். அதனால் படிங்க டெஸ்ட் தான் சொல்கிறேன். இது இப்போ சயின்ஸ் வந்து 3 டாபிக் டெஸ்ட் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்னன்னா அந்த சிலபஸ் இப்போ எக்ஸாம் நடந்ததுனால அந்த சிலபஸ் ஓரியன்டாக வைக்கிறேன், உங்களுக்கு அதுலேருந்து லேப் பர்சனல் கொஸ்டின் வரும் இல்லைங்களா, நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஸோ ஜியாகிரஃபி டெஸ்ட் வச்சேன், ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு லேப் பர்சனல் கொஸ்டின் வருங்க, நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஸோ அப்போ நான் உங்களுக்கு வந்து உங்கள் ஏன்னா மேக்ஸ் வரப்போகிறதில்ல, அதனால தான் நான் மேக்ஸ் இதுவரைக்கும் போகாமல் இருக்கேன். மேக்ஸ் எதுனா ஒரு டாபிக் என்ன ஒன்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஏன் மேக்ஸ் போகாமல் இருக்கேன், என்ன ரீசனா, இதுதான் நம்ம லேப் அசிஸ்டன்ட்டுக்காக நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் லேப் அசிஸ்டன்ட் தான் வந்தாங்க. ஸோ அதனால் நம்ம மேக்ஸை போய் வந்து அவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, மீதி என்ன கொடுத்தாலும் வந்து லேப் அசிஸ்டன்ட் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ அதை அவங்க படித்தாலும் டெஸ்ட் என்னாலும் கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நோக்கின டெஸ்ட்டஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் வச்சிட்ருக்கேன். ஸோ இதுவரை நான் வச்ச டெஸ்ட்டஸோ நடத்தினது எல்லாமே கண்டிப்பாக லேப் அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ ஒரு இடத்த யூஸ் ஆகக்கூடியது தான். அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்தின்னு வாங்க, கண்டிப்பாக கால் ஃபர் வரப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் வருமா வராதானா, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கண்ணா, போக மாட்டீங்கன்னா, நீங்கள் வேறு சப்ஜெக்ட் நடத்திட்டுருக்கீங்க, வேறு எக்ஸாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, வேறு எக்ஸாம்ன்றது மட்டும் தாங்க டைட்டிலு, ஆனால் முழுக்க பயன்பட போகிறது லேப் அசிஸ்டன்ட்டுக்கு தான். நான் சொல்கிற தமிழ் கட்டாய தேர்வு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ 6-10 நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, நான் ஜியாகிரஃபி முடிச்சிட்டேன், இது இப்போ சயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்து நான் பண்ண போகிறேன் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அப்படியே கூட அந்த புக்கெலாம் படிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே ஒரு பக்கம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க போகிறீங்க, அவ்வளோதான் வேறு என்னங்க, ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் மட்டும் போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை நோக்கி மட்டும்தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. அதனால் யாரும் வந்து ரொம்ப வந்து யோசிக்காதீங்க, இவர் அண்ணன் வந்து இதை பற்றி சொல்ல மாட்டுறாரு, சார் இதை பற்றி சொல்ல மாட்டாரு, ஆனால் இந்த எக்ஸாமே வராது போல், அவ்வளோதான் போல், இவ்வளோதான் போல் அப்படின்னா யோசிக்காதீங்க. ஸோ நான் வராதுன்ற விட நான் வைக்கவே கிடையாது, முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷன் தான் முக்கியமான காரணம், கொரோனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் தான் எல்லாத்தையுமே தலைகீழாக வந்து மாற்றிடுச்சு ஓகேங்களா. அதனால் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அனுசூலில் வரப்போ நம்ம வெயிட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இது பண்ணுவேன், ஏன்னா அவர் என்னை கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒர்க் பண்ணிவிட்டு நீ எப்படி இந்த எக்ஸாம் வரும்னு நீ எப்படி வந்து பசங்களை நீ நம்ப வைக்கிற, நீ நம்ப வச்சுட்டு நீ வந்து பசங்களை வந்து ஏமாத்துற, உன் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் என்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணார் ஓகேங்களா. அதனால தாங்க நான் உங்ககிட்ட வந்து லேப் அசிஸ்டண்ட்டை பற்றி அதிகமாக பேசிக்கிறது இல்லை, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் கமெண்டில் வந்து அசால்ட்டாக வந்து சில பேர்லாம் ரொம்ப இதாக வந்து கேட்குறீங்க ஓகேங்களா. அதனால் தயவுசே புரிஞ்சுங்க, நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, லேப் அசிஸ்டன்ட் தான் ஆக போகிறேன்னு இருக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்னைக்காக தான் லேப் அசிஸ்டன்ட், நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அவ்வளோக்குள்ள ரேங்க் முன்னே வர போகிறீங்க. ரேங்க் முன்னே வந்தால் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு ஆகிறீங்களோ அந்த ஸ்கூல் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் போது அந்த ஸ்கூல் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் வந்து அதுக்கெல்லாம் போய் அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க, அதிகமாக இதுவாதீங்க, கண்டிப்பாக வந்து நான் அவங்க எக்ஸாம்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ லேட் ஆகலாம், அதனால் எக்ஸாம்ஸ் வரும், அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் இப்போ தான் அது பொது தேர்வுலாம் வைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் செய்முறை தேர்வுலாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு அடுத்த என்ன இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், நம்ம இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்த கல்வியாண்டில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கல்வியாண்டில் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ போஸ்டிங் போகிறப்போ வச்சுக்கலாம் கூட நம்மளாம் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து இது பண்ணாதீங்க, இந்த எக்ஸாம் படிக்கணும்னு படிச்சுட்டு இருங்க. ஸோ நான் வைக்கிற டெஸ்ட்லேருந்து நான் போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தான், அதனால தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் லேப் அசிஸ்டன்ட் பாரஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான், அதில் இதை ஃபாலோ பண்ணிங்க, பாரஸ்லேயும் தமிழ் கட்டாய தேர்வு வைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஸ்ட் எதுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் யாருமே அதை பார்க்குறதும் கிடையாது, யாருமே ஒரு டெஸ்ட் எழுதுறதும் கிடையாது
அப்புறம் எதுக்குங்க நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கணும், ஆனால் கேட்கறது மட்டும் வந்து கேட்குறீங்க, நீங்கள் லேப் பஸ்ஸன் பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்க, போக மாட்டீங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் தயவுசு வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஐயோ இதெல்லாம் இப்போ படிக்க முட்டுமேனு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போயே படித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா ஸோ எக்ஸாமில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை தாங்க நானும் சொல்ல வரேன். ஸோ இந்தமாரி காரணங்களுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணல, உங்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பற்றி பேசாமல் இருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த கொரோனாவோட மெயின் ரீசன் கொரோனா தான், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்றைக்காக இருந்தாலும் இதுக்கான கால்ஃபர் வரதான் போகுது, ஓகேங்களா? ஸோ வராமலாம் போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான அடித்தளத்தை வந்து முன்னாள் அமைச்சரை வந்து வச்சுட்டு போயிட்டார், ஓகேங்களா? அதனால் அடுத்த கல்வியாண்டர் கூட பண்ணிக்கலாம், இதே கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு முடிஞ்சு போச்சு, ஒன் மந்த்தில் எக்ஸாம் நடக்க போகுது, அடுத்த கல்வியாண்டர் கூட நம்மளால் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி தானே வச்சாங்க, மே மாதம் எக்ஸாம் வச்சு ஜூன் ஜூலையில் போகிற போல தான் பிளான் இருந்தது, அதனால் அதே போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க. அண்ணன் எதுவுமே சொல்லலை, வராது பொழுது போகாது பொழுதுலாம் நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தப்பட்டதில் தான் போட்டிருக்கேன், அதனால் தான் நான் மேக்ஸ் ஆரம்பிக்காமல் மற்றது எல்லாமே விட்டுட்டுருக்கேன், ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து வந்து எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸையும் பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் அட்டன் பண்ணி ரெடியாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த டைமில் எக்ஸாமில் சூப்பராக அடிச்சுட்டு போவாங்க, சரிங்களா? சரி கைஸ், அதனால் லேப் பெஸ்டன் பற்றி அதிகமாக வந்து யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம அது வெயிட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்லலைனாலும் கண்டிப்பாக வரும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதனால் வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு டைம் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, எப்போ எப்போன்னு வெயிட் பண்ணிட்டுருங்க, அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? சில பேர்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அவங்களெலாம் வந்து கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும், அவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு தொலைச்சா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வருதுங்க, ஓகேங்களா? அதனால தான் நானும் வந்து நிறைய வீடியோஸ் போகிறதுக்கும் யோசிக்கிறேன், நிறைய இது பண்ணுறதுக்கும் நான் யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இதனால தான் நான் வந்து லேப் அசிஸ்டன்ட் பற்றி அதிகமாக உங்ககிட்ட என்ன பண்ணாமல் இருந்தேன், பேசாமல் இருந்தேன், சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஆயிடுச்சிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்கள், எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக தான் அதை பண்ணிட்டுருக்கோம். இந்த வாரம் சயின்ஸ் டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க.